ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து காலங்காத்தால் எழுந்திரிச்சு வந்தது வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான். இப்போ சன்ரைஸ் நான் வந்து வீட்டு மாடியில் இருக்கிறேன், சரி சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்து வந்தேன். பட் வந்து நான் வந்து பார்க்கும்போதே வந்து ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னால் பார்க்க முடியல, இப்போ விட்டுருங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சாலும் என்னால் முடிஞ்சால் வேற எங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சன்ரைஸ் வந்து காட்டுறேன் ஃபுல்லாக வரது, நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:45 ஆகுது. நான் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன் மாடியில், சரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் எழுந்து வந்திருக்கும் போதே வந்து ஆல்ரெடி இதுவாக இருந்துச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அந்த சன்ரைஸை இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஆனதாக காட்டியிருப்பேன். சன்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஆகிடுச்சு. சரி விடுங்க, நான் வந்து அதை வந்து வேற எங்கன்னா போயிட்டு நான் வந்து ஃபுல்லாக சன்ரைஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லோரும் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ வந்து அதனால தான் பார்க்கணுன்ட்டு வந்தேன். பட் வந்து மிஸ் பண்ணிட்டேன் காலையில் லேட்டாக எழுந்து. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடி மேலே தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ வந்து நான் ஒரு 10 to 10:30 கிட்டே வந்து வெளியே போக வேண்டியது இருக்கும். வெளியே போகிற இடம் வந்து ஒரு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து அங்கே போயிட்டு என்ன இடம் எங்கே இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து புது எக்ஸ்பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க அண்ணா இப்போ ரீசெண்டாக. ஸோ நான் அதை விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். கேமர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்காக தான் வந்து நான் ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன் நான் இதை. இப்போ வந்து நான் எக்ஸ்பாக்ஸ் வந்து இது வரைக்கும் PS3 நானும் விளையாடிருக்கேன். பட் வந்து எக்ஸ்பாக்ஸ் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்திருக்கேன் நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன்னா வந்து நான் விளையாடிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து நான் காட்டல. ஸோ இதில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 to 3 hours கழித்து நான் வெளியே போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக போகிறேன். அங்கே வந்து லேப்ரடார் ப்ரீட், அதாவது டாக் வாங்கியிருக்காங்க. ஸோ டாக் லவர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த டாகை பார்க்க போகிறோம். அதையும் நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம போய் கேம் விளையாடுவோம், அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷூட் பண்ணி காட்டுறேன், வாங்க போகலாம்.
ஓகே, நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து நான் வீடியோ காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வேறு லெவல்லங்க, சூப்பராக இருந்தது எக்ஸ்பாக்ஸு. நான் வந்து PS3 விளையாடி இருக்கேன், பட் அதை விட வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தியான ஒரு கிராஃபிக்கு, அந்த லெவலில் சூப்பராக இருந்தது கேம் விளையாடுறதுக்கே. ஜஸ்ட் நான் வந்து 2-3 கேம்ஸ் விளையாடுனா அதில் வந்து உங்களுக்கு கம்மியான கேம்ஸ் நான் காட்டியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து சொல்லப்போனால் சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா தரமான சமமாக இருந்தது எக்ஸ்பாக்ஸு. பட் வந்து சம காஸ்ட்டு, பட் வந்து கேம் வந்து அல்டிமேட்டு. ஓகே, நான் வந்து விளையாடி முடிச்சிட்டேன். நான் இப்போ விளையாடி முடிச்சுட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன். இன்னொரு ரிலேட்டிவ் வீடு எங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கே நம்ம போயிட்டு லேப்ரடாக் ப்ரீடு, அதாவது வந்து டாக் வச்சுருக்காங்க, இப்போ ரீசெண்டாக பப்பி வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்க போகிறேன். நான் அதை வந்து வீடியோ மாதிரி வந்து எடுத்து உங்களுக்கு வந்து அந்த டாகை வந்து போட போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே மறக்காமல், கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ ஓகே, நம்ம காலையிலேருந்து சன்ரைஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் வந்து சன்ரைஸ் பார்க்க முடியல. ஆனால் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு காட்டேன். நான் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்களுக்கும் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து கேம் ஆடிருப்போம் உள்ள. ஸோ வந்து அந்த டாக் வந்து பார்க்க போயிருந்தோம். எல்லாமே வந்து எனக்கு வேறு லெவலில் ஃபீல்டில் இருந்து. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலன்னா அப்படியே ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே இப்போ வீடியோ பார்த்துருக்கோம், மறக்காமல் கீழே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இன்னொரு வ்ளாகில் உங்களை வந்து கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.